அபி, ராகவ் எது செஞ்சாலும் சரின்னு சொல்ற பாட்டியே உனக்காக அவங்கிட்ட பேசினாங்க. பாட்டிக்காக ராகவும் நீ அங்கேயே தொடர்ந்து வேலை செய்ய ஒத்துக்கிட்டான். ஆமாமா, நீ எங்க ஆபீஸ்க்கே தொடர்ந்து வேலைக்கு போலாம். இல்ல பாட்டி, உங்க பேரனுக்கும் எனக்கும் நிறைய சண்டை வந்துருச்சு. நான் இனி அங்க வேலை பார்க்க முடியும்னு எனக்கு தோணல. நீ இப்படி பின்வாங்குவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அபி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் சொன்ன விஷயங்களெல்லாம் வச்சு பாக்குறப்போ உனக்கும் அவனுக்கும் நடந்த சண்டைகளுக்கு பின்னாடி எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு தான் தோணுது. அப்படி இருக்கிறப்போ நீ உனக்கு கொடுக்கற வேலையை சரியா செஞ்சு உன்னை நீயே நிரூபிக்கணுமே தவிர இப்படி உடைஞ்சு போக கூடாதுமா. ஆமா அபி, பாட்டி சொல்றதுதான் கரெக்ட். அன்னைக்கு நாம சந்திச்சப்போ நீ உன் குடும்பத்துக்காக ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னல, அதுக்கு இந்த வேலை கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாள் பழகலனாலும் எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. நான் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஆபீஸ் இருக்கா? எனக்கு அங்க வேலை தரீங்களா? அபி, நீ வாழ்க்கையில எதையும் எதிர்த்து போராட தயாரா இருக்க பொண்ணுன்னு நினைச்சு அன்னைக்கு பாட்டியும் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உன்னை பார்க்க அவங்கள சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணா, நீ இப்படி பயந்து ஓடி ஒளிய நினைக்கிறியம்மா? இத தனமா சொல்ல வந்த எனக்கும் இப்ப அப்படிதாம்மா தோணுது. நீ தைரியமான பொண்ணுன்னு நான் தான் உன தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டனோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. என்னால உங்களுக்கும் உங்க பேரனுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். அப்படியே எங்களோட வேற ஃபேக்டரி வேற ஆபீஸ்னு எதுல வேலை கொடுத்தாலும் அந்த நிர்வாகமும் அவனோட கையில தானமா இருக்கு. அவனோட பிரசன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கதானே செய்யும். அபி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ என் நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நல்லபடியா வேலை செய்ய முடியும்னு நீ நம்பினா நீ தொடர்ந்து அங்கே வேலைக்கு போகலாம். கண்டிப்பா ராகவத்துக்கு தடையா இருக்க மாட்டான். அதுக்கு மேல ஓ மனசு என்ன சொல்லுதோ அதை செய். நாங்க கிளம்புறோம் அபி, போ.